இந்த ஒளி நாடாவை கேட்கிற உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தம்முடைய ஜனங்களை மீட்டு கொண்டு வனாந்தர வழியாக நடத்திய தேவன் சீனாய் மலையிலே அவர்களுக்கு 10 கற்பனைகளை கொடுத்தார். மோசேயின் மூலமாக கொடுத்த அந்த 10 கற்பனைகளை கை கொண்டு பரிசுத்தமாக வாழவும் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளவும் தேவன் தீர்மானித்து அந்த கற்பனைகளை அவர்களுக்கு அருள் செய்தார். இந்த 10 கற்பனைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஞாபகப்படுத்தி அதை தினந்தோறும் கை கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 10 கற்பனைகளை 2 மாற்றி நமக்கு தந்தார் என்று சொன்னாலும், நாம் 10 கற்பனைகளை சரியான முறைகளை அறிந்து கொள்ளாவிட்டால் அந்த 2 கற்பனைகளினுடைய சாரத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே 10 கற்பனைகளை நாம் முறையாக வரிசையாக அதை ஞாபகப்படுத்தி அதை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த கற்பனைகளை எவ்விதமாக ஞாபகப்படுத்த வேண்டும் என்ற முறையை உங்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க வாஞ்சிக்கிறோம். அநேகர்களுக்கு இந்த 10 கற்பனை முழுவதும் தெரியும், ஆனால் அதை வரிசைப்படுத்தி சொல்ல சற்று கஷ்டப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே அதை முறையான வழியிலே நாம் கற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய போகிறோம்? ஒரு சில காரியத்தை சொல்லி அதை எவ்விதமாக ஞாபகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ளலாம். ஆங்கிலத்திலே 1 என்பதற்கு 1 என்று சொல்வார்கள். அதற்கு சரியான உச்சரிப்பு பென், PEN, பென், 1 பென். இதை நாம் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் முதலாவது கற்பனை நமக்கு 1 என்பதை ஞாபகப்படுத்தும் பொழுது ஒரே தேவன் உண்டு. இதை நாம் ஞாபகத்தில் வைத்து கொண்டு என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம் என்ற கற்பனையை நாம் ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். நம்பர் டூ என்று சொல்லும் பொழுது அதை நாம் சற்று கவனித்து பார்த்தால் ஸ்வான் என்ற பறவையினுடைய தலை பகுதியை அது நமக்கு வெளிப்படுத்துகிறது. அந்த 2 நம்பர் ஸ்வான் போல நமக்கு காணப்படுகிறது. ஆகவே 2 என்று சொல்லும் பொழுது ஸ்வான் என்றுதான அந்த பறவையின் தலையை நாம் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் 2 கற்பனை யாதொரு சொரூபத்தினை வணங்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பை கொடுத்திருக்கிறார். அதைத்தான் இந்த 2 கற்பனை நமக்கு போதிக்கிறது. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆயிலும் யாதொரு விக்கிரத்தை ஆயிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் வேண்டாம் என்று கூறியிருக்கிறார். 3 நம்பரை நாம் பார்க்கும் பொழுது ஆங்கிலத்திலே அதை நாம் 3 என்று சொல்லுவோம். 3 என்றதான சமமான ஒரு உச்சரிப்பு ட்ரீ என்று சொல்லி பார்க்கிறோம். ட்ரீ என்றால் மரம். இந்த ட்ரீ என்ற மரத்தை நாம் ஞாபகத்தில் கொள்ள வேண்டுமேயானால் மோசே வனாந்தரத்திலே ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் முட்புதரிலே ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கு வெளிப்பட்டதை பார்க்கிறோம். அது பற்றி எரிகிறது, ஆனால் அது அழிந்து போகவில்லை, அது எரிந்து சாம்பலாகவில்லை. அதை வாஞ்சியோடு உற்று பார்த்த மோசே சமீபமாய் போகிறார். அங்கு ஆண்டவராகிய தேவன் மோசையோடு கூட பேசும் பொழுது 2 சம்பாஷிக்கிறார்கள். அப்பொழுது மோசே கேட்கிறார், உம்முடைய பெயர் என்ன, உம்முடைய நாமம் என்ன என்று கேட்கிறார். அவர் சொல்கிறார், என்னுடைய நாமம் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆகவே இந்த மரத்தை நாம் ஞாபகத்தில் வைத்து கொள்ளும் பொழுது நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய 3 கட்டளை ஆகிய உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக என்பதை நாம் ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். 4 நாம் 4 நாம் ஆங்கிலத்திலே 4 என்று சொல்லுவோம். நாம் 4 என்று சொல்லும் பொழுது அதற்கு ஈக்குவலான சத்தமானது சேர் என்று சொல்லப்படுகிறது. சேர் என்று சொல்லும் பொழுது நமக்கு ஞாபகத்தில் வரும், இதை நாம் எதற்காக பயன்படுத்துகிறோம்?
நாம் இளைப்பாறுவதற்காக உட்காருகிறோம், அல்லது நாம் படிப்பதற்காக உட்காருகிறோம், வேத வாசிப்புக்காக இந்த நாற்காலியிலே உட்காருகிறோம். அருமையானவர்களே, இந்த உட்காருகிறதான காரியம் நமக்கு ஓய்வை ஞாபகப்படுத்துகிறது. நாம் ஓய்ந்து அதில் உட்கார்ந்து இருக்கிறதை ஞாபகப்படுத்த இந்த நாற்காலியானது நம்முடைய பரிசுத்தமான ஆண்டவருடைய நான்காவது கற்பனையை ஞாபகத்து கொண்டு வரலாம். ஓய்வு நாளே பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்ற நான்காவது கற்பனை நமக்கு ஞாபகத்தில் வர வேண்டும். அந்த நாளிலே நாம் தேவனை ஆராதிக்க ஆலயம் செல்ல வேண்டும். ஆலயத்திற்கு பின்பு நம்முடைய வீட்டிலே குடும்பமாக உட்கார்ந்து நாம் ஆகாரம் புசிக்க வேண்டும். அந்த நாளை மனமகிழ்ச்சியாக நாம் கழித்துவிட்டு சாயந்தர நேரங்களிலே ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய நாம் புறப்பட்டு வெளியே போய் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். ஐந்தாவது ஆங்கிலத்திலே சொல்ல போனால் அதற்கு 5 என்று சொல்லுவோம். அதற்கு ஈக்குவலான, அதற்கு சமமான உச்சரிப்பு ஹைவ், HIVE, ஹைவ் என்று சொல்வார்கள். ஹைவ் என்று சொன்னால் தேன்கூடு. தேன்கூடு எதை குறிக்கிறது? ஒரு குடும்பத்தை குறிக்கிறது. ஒரு வீடு என்று சொன்னால் அதில் ஒரு பெற்றோர், அதில் ஒரு புருஷன், மனைவி, பிள்ளைகள். ஆகவே இந்த வீட்டிலே நாம் ஞாபகத்தை வைத்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் உண்டு. அதில் வயதான பெற்றோர்களை அந்த பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். அதற்காகவே ஆண்டவர் வாக்குத்தத்தமுள்ள இந்த ஐந்தாவது கற்பனையை நமக்கு கொடுக்கிறார். ஆகவே ஹைவ் என்று நாம் நினைக்கும் பொழுது உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக என்ற ஐந்தாவது கற்பனையை நாம் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். இனமாக ஆறாவது என்று சொல்லும் பொழுது அதற்கு ஆங்கிலத்திலே 6 என்று சொல்லுவோம். 6 ஈக்குவலான, அதாவது சமமான ஒரு உச்சரிப்பு ஸ்டிக் என்று சொல்லலாம். ஸ்டிக் என்றால் நாம் ஒரு சாதாரண ஒரு கம்பு என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டால், இதை ஹாக்கி விளையாடுகிறவர்கள் கையிலே பிடிக்கிறதான அந்த ஸ்டிக்கை நாம் ஞாபகத்தில் கொண்டு வந்தால், அதை நாம் கவனித்து பார்த்தால் அது 6 போல காணப்படும், 6 போல காணப்படும். ஆகவே இந்த ஸ்டிக்கை கொண்டு ஒரு மனுஷனை நாம் கொலை செய்து விடலாம், அவனை அடித்து கொண்டு விடலாம். ஆகவே இந்த 6வது ஸ்டிக்கை நாம் ஞாபகத்தில் வைக்கும் பொழுது கொலை செய்யாதிருப்பாயாக என்ற 6வது கற்பனையை நாம் ஞாபகத்தில் கொண்டு வரலாம். 7 என்று சொல்லும் பொழுது 7 ஈக்குவலான சமமான ஒரு உச்சரிப்பு ஹெவன். ஹெவன் என்று சொல்லும் பொழுது அது பரிசுத்தமான ஒரு இடம், பரலோக ராஜ்யம், தேவ ராஜ்யம். அதிலே அசுத்தமானது ஒன்றும் பிரவேசிப்பது கிடையாது. ஆகவே அந்த பரிசுத்தமான நகரத்துக்கு போக வேண்டுமே ஆனால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்ற கற்பனையை நாம் ஞாபகத்தில் வைத்து கொண்டு நாம் பரிசுத்தமாக வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே 7வது கற்பனை விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. இன்று 8வது கற்பனையை நாம் படிப்பதற்காக நாம் எடுத்துக்கொண்டதான வார்த்தை 8 என்று சொல்லும் பொழுது ஆங்கிலத்திலே அதற்கு 8 என்று சொல்லுவோம். அதற்கு சமமான உச்சரிப்பு பிளேட். பிளேட் என்று சொல்லும் பொழுது நாம் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், பிளேட் என்று சொல்லும் பொழுது அதை நாம் ஒரு ஸ்டீல் பிளேட்டாக நினைத்து கொள்ளலாம். ஸ்டீல் என்று சொல்லும் பொழுது ஆங்கிலத்திலே ஸ்டீல் என்று சொன்னால் கலவு என்றதான அர்த்தம் கொடுக்கிறது. டூ நாட் ஸ்டீல் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறது. அதை நாம் தமிழாக்கத்திலே அந்த பிளேட்டை நாம் ஞாபகத்தில் கொண்டால் களவு செய்யக்கூடாது என்றதை ஞாபகத்தில் வைத்து கொண்டு இந்த கற்பனையை நாம் கடைபிடிக்கலாம். 8வது கற்பனை, களவு செய்யாதிருப்பாயாக. 9வது நாம் அதற்கு 9 என்று சொல்லுவோம். 9 என்று சொன்னால் வைன் என்றதான ஈக்குவலான ஒரு சத்தத்தை நாம் பார்க்க முடிகிறது. வைன் என்று சொன்னால் அது போதை பொருளாக நாம் நினைத்து கொள்ளலாம். அருமையானவர்களே, இந்த வைன் குடிக்கிறவர்கள் தங்களுடைய வார்த்தையை சரிவர பேச மாட்டார்கள். ஆகவே இந்த வைன் குடிக்கிறவர்களுடைய பேச்சு விரோதமாய் காணப்படும். ஆகவே இந்த பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்ற 9வது கற்பனையை இந்த வைன் என்றதை ஞாபகத்தில் வைத்து கொண்டு இந்த கற்பனையை நாம் ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். ஹென் என்று சொல்லுவோம். அதற்கு ஹென் என்று ஈக்குவலான சத்தம் கொடுக்கிறது. ஆகவே இந்த ஹென்னை நாம் ஞாபகத்தில் வைத்து கொள்ளும் பொழுது
பக்கத்து வீட்டு கோழி நம்முடைய வீட்டுக்கு வரும் பொழுது அந்த கோழியையோ அது இடும் முட்டையையோ நாம் அபகரித்து கொள்ளக்கூடாது. ஆகவே பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக என்ற கற்பனையை நாம் ஞாபகத்தில் கொண்டு வர இந்த ஹென் என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுக்குடைய எருதையும் அவனுடைய கழுததையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்று 10 கற்பனைகள் நமக்கு ஞாபகத்தில் வர இந்த காரியத்தை நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, தேவன்தாமே இந்த வசனங்களையும் கற்பனைகளையும் ஆசீர்வதித்து உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க நாம் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். தேவன்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.